Hi friends, welcome to Tamli Fashion World. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னா ப்лауஸ் சார்ட் எப்படி போடுறதுன்றதா. நான் பேசிக் மெஷர்மென்ட்ஸ் எல்லாம் மார்க் பண்ணிருக்கேன் பாருங்க. ஃபுல் லெந்த், neck length, shoulder, armhole, neck depth, waist round இது எல்லாமே நான் மார்க் பண்ணிருக்கேன். இந்த அளவு வச்சுக்கோங்க. இத வச்சு தான் நம்ம சார்ட் போட போறோம். இதுதான் நமக்கு ரொம்ப பேசிக்கான மெஷர்மென்ட். இந்த மெஷர்மென்ட்ஸ் தெரிஞ்சாலே போதும், நம்ம ஈஸியா ஒரு ப்лауஸ் சார்ட் போட்டு முடிச்சிரலாம், அழகாகவும் தைச்சிடலாம். இது வந்து நான் சீம் அலவன்ஸ்க்காக நான் மார்க் பண்ணி வச்சுருக்கேன். அது வந்து ஜஸ்ட்டு சார்ட்டு. இது வந்து சீம் அலவன்ஸ், ஒரு ப்ளவுஸுக்கு நார்மலாக எவ்வளோ சீம் அலவன்ஸ் விடுவோன்றது. எல்லா ப்ளவுஸுக்கும் இதே சீம் அலவன்ஸ் நம்ம விடுவோம். ஸோ இது வந்து டிஃபால்ட் ஒன்று, எதுக்குமே மாறாது. இப்போது நம்ம என்ன பண்ண போகிறோன்னா சைஸஸ் பார்க்க போகிறோம். 30லேருந்து நான் 30-40 வரைக்கும் சைஸ் எவ்வளோன்னு போட்டிருக்கேன். அதுக்கான மெஷர்மெண்ட்ஸ் என்னென்ன அப்படின்றது போட்டிருக்கேன். இதில் வந்து ஷோல்டர், வெஸ்ட் ரவுண்டு, அதுக்கு நம்ம டாட்டுக்கு எவ்வளோ சீம் விடுவோம், கீழே எவ்வளோ சீம் அலவன்ஸ் விட்டுருக்கோம், ஷோல்டர் ஜாயிண்ட்டுக்கு எவ்வளோ அப்படின்றத நான் சொல்லியிருக்கேன் பாருங்கள். ஷோல்டர், நெக் லென்த், ஆர்ம் ஹோல், ஃபுல் லென்த்தும் நெக் டெப்த்தும் இது மட்டும் இருந்தாலே நமக்கு போதும். நம்ம நெக் டெப்த்து கூட நமக்கு தேவையில்லை, ஏன்னா கஸ்டமர் எவ்வளோ வேணும்னு சொல்கிறாங்களோ, இறக்கமாக வேணும் இறக்க வச்சுக்கலாம், கம்மியாக வேணால் வச்சுக்கலாம். மற்ற அளவு இதை பார்த்துக்கோங்க, இதே அளவு அப்படியே தான் மெயின்டைன் பண்ணுவோம். ஷோல்டர் மட்டும் நான் சீம் அலவன்ஸோடே தான் கொடுத்துருக்கேன். மீது எல்லாமே சீம் அலவன்ஸ் இல்லாமல் இருக்குது. இந்த அளவு அப்படியே வச்சுக்கணும். ஷோல்டருக்கு மட்டும் சீம் அலவன்ஸோடு கொடுத்துருக்கேன். நெக் சைடு 1/4 இன்ச், அப்புறம் ஆர்ம் ஹோல் சைடு வந்து 1/4 இன்ச்சோடு கொடுத்துருக்கேன். அந்த 1/4 இன்ச் எடுத்தது போக 2 இன்ச்சும் 2.25 வர்றதா நம்மளோட ஷோல்டரோட மெஷர்மெண்ட். இந்த அளவு பார்த்துக்கோங்க. இந்த அளவு வச்சு நம்ம அப்படியே மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணி கட் பண்ணோன்னா பர்ஃபெக்டாக வரும் ப்ளவுஸ், எந்த டவுட்டும் வேணாம் உங்களுக்கு. இது எல்லா மெஷர்மெண்ட்டுமே நான் இன்ச்சஸில் தான் கொடுத்துருக்கேன், அதையும் நோட் பண்ணிக்கோங்க. சென்டிமீட்டராக நினச்சிடாதீங்க. நமக்கு கீழே வந்து 1.5 இன்ச் சீம் விடுவோம், அது ஃபோல்டிங்க்காக விடுவோம். மேலே ஷோல்டர் ஜாயிண்ட்டுக்கு 1/2 இன்ச், அது அதே மாதிரி சைட் ஜாயிண்ட்டுக்காக 1.5 இன்ச் சீம் அலவன்ஸ் விடுவோம். கீழே வெஸ்ட் ரவுண்ட் நம்ம என்ன பண்ணோன்னா, இருக்கிற அளவு வந்து எவ்வளோ வெஸ்ட் ரவுண்டு வருதோ அதை 4 டிவைட் பண்ணி அதோட 1/2 இன்ச் டாட்டு ப்ளஸ் பண்ணுறோம். அண்ட் இது சைட் ஜாயிண்ட்டோட 1.5 இன்ச் ப்ளஸ் பண்ணிக்கோங்க. அதுதான் நம்மளோட வெஸ்ட் ரவுண்ட், கீழேயோட மெஷர்மெண்ட். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.